அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குழந்தை பற்றி பார்ப்போம். அந்த குழந்தை வந்து சேம்பருக்குள்ளே வரவே வந்து பயங்கரமாக கத்துச்சு, வீர் வீர்னு அழுதுட்டு உள்ளவே வரவே இல்லை. அப்படியே ரெண்டு டோரையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட வா போகலாம் வா போகலாம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்கேப் அட்டம்ஸ் டு ரெஸ்ட்ரைன்ட் வித் டிஃபிகல்ட்டி. அதாவது அவங்கள குழந்தை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரவே அவங்களால முடியல, அந்த அளவு ஸ்டபர்னாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ரெண்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வரவே வந்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் இன்னொன்று வந்து உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு கத்துறது, இது பார்த்தோம்னா எஸ்கேப் அட்டம்ஸ் டு ஷ்ரீக்கிங் வித். அண்ட் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே வந்தால் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம், அது நம்ம வந்து ஏதாவது எக்ஸாமின் பண்ணிடுவோம் ஏதாவது பண்ணிடுவோம்னு அந்த ஒரு பயம்தான் அந்த குழந்தைக்கு. ஸோ ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜோர்ட், ஃபியர் ஆஃப் பீயிங் டச்சு அண்ட் ஃபியர் ஆஃப் பீயிங் அப்ரோச், ஸோ இந்த ரூப்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ட்ரமோனியம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆச்சு. தேங்க்யூ.